வணக்கம் நண்பர்களே, பொன்னியின் செல்வன் கதை கேட்க உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். கடந்த அதிகாரத்தில் நாம் என்ன பார்த்தோம், ஆழ்வார்க்கடியான் செம்பியன் மாதேவியை போய் பார்க்குறாரு, நிறைய விஷயங்கள் பேசிக்கிறாங்க. கடைசியாக குந்தவை பிராட்டியை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி செம்பியன் மாதேவி கிட்ட விடை பெற்றுக்கிட்டு கிளம்புறாரு அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நாம் பார்க்க போகிறது 46வது அத்தியாயம், மக்களின் முணுமுணுப்பு. இப்போ அவர் குந்தவை பிராட்டியோட மாளிகையை நோக்கி நடக்கிறாரு. வீதிகளில் பார்க்குற காட்சிகள் அவருக்கு மகிழ்ச்சி கொடுக்குது. ஏன்னா பழையாறையில் அன்றைக்கி கண்ணன் பிறந்த தினத்தை எல்லோரும் கொண்டாடிட்டு இருக்காங்க இல்லையா. எங்கே பார்த்தாலும் கோலாகலமாக இருக்குது, மக்கள் வந்து மகிழ்ச்சியாக வந்து இந்த பண்டிகையை கொண்டாடிட்டு இருக்காங்க. அங்கங்கே சுற்று வட்டாரத்தில் இந்த கிராமத்துலேருந்து வந்தவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கண்ணன் வாழ்க்கையில் கிருஷ்ணர் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகளை சின்ன சின்ன நாடகங்களாக நிறைய குழுக்கள் அங்கங்கே போட்டுகிட்டே இருக்காங்க. இந்த காட்சிகளை பார்க்குற ஆழ்வார்க்கடியானுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா சோழ மன்னர்கள் ஒரு 100 ஆண்டுகளாக, அதாவது விஜயாலய சோழன் காலத்திலருந்தே பெரும்பாலானவர்கள் சைவத்தை தான் பின்பற்றி வர்றாங்க. அதனால சைவ மதம் தழைத்தோங்கி வளர்ந்துருக்கு. இருந்தாலும் இவ்வளோ 100 ஆண்டுகளாக வந்து சைவ மதத்தை மட்டுமே பின்பற்றக்கூடிய மன்னர்கள் இருந்தாலும், மன்னர்களை மகிழ்விக்கிறதுக்காகவோ இல்லை பிடிச்சு போயோ நிறைய பேர் வந்து சைவ மதத்தை பின்பற்றுவது வழக்கம் இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய நிலையிலையும் கண்ணனுடைய பிறந்தநாள மக்கள் இவ்வளோ குதூகலமாக கொண்டாடுறாங்கன்னா வைணவத்தை அடிச்சுக்கவே முடியாது அப்படிங்கிற மகிழ்ச்சியில் போய்கிட்டே இருக்காரு. இதே மாதிரி நிறைய நாடகங்கள் நடந்ததுன்னு சொன்னேன்ல, அப்படி ஒரு தெருவோர நாடகம் ஒன்று நின்று பார்க்க தொடங்குறாரு. அந்த நாடகத்தில் கம்சன் வேஷம் போட்டுட்டு ஒருத்தர் இருக்கார், வசுதேவர், தேவகி, கிருஷ்ணர், பலராமன் இவங்க எல்லாம் இருக்காங்க. கிருஷ்ணர் வந்து சின்ன பையன். அந்த சின்ன பையன் அந்த மழலை மாறாமல் கம்சனை பார்த்து, நீ பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பு, வா என் கூட சண்டைக்கு அப்படின்னு கூப்பிடுறான். உடனே அந்த கம்சன் பெருங்குரல் எடுத்து என்ன பண்ணுறாரு, டேய், நான் உன்னை கொல்ல போகிறேன், உங்கள் அப்பாவை கொல்ல போகிறேன், உங்கள் அண்ணன் பலராமனை கொல்ல போகிறேன். அது மட்டும் கிடையாது, இங்கே சந்தனத்தை கொலைச்சி பூசிக்கிட்டு உடம்பெல்லாம் நாமம் போட்டுட்டு நிற்கிறான் பாரு ஒரு வீர வைஷ்ணவன், அவனையும் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே கூட்டத்தில் சுற்றி நின்று பார்க்குற எல்லாரும் வந்து ஆழ்வார்க்கடியானை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க கிண்டல் பண்ணி. ஆழ்வார்க்கடியானுக்கு வந்தது பாருங்கள் கோபம். அவர் என்ன நினைப்பார், உடனே இந்த தடியை வச்சு நல்லா எல்லார் மண்டையிலையும் அடிக்கணும்னு நினைக்கிறாரு. முக்கியமாக அந்த கமிஷன் வேஷம் போட்டிருக்கவனோட மண்டையில் அடிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அதில் எந்த பயனும் கிடையாது. அந்த வேஷம் போட்டிருக்கவர் மரத்தாலான ஒரு முகமூடி அணிஞ்சிக்கிட்டு நிறைய வண்ணங்கள் போட்டு முகம் ஒன்றுமே தெரியல, அடித்தாலும் அவர் தலையில் அடிபடாதுன்ற மாதிரியான ஒரு வேஷத்தில் அவர் இருக்கார். இன்னொரு விஷயம், இந்த திருவிழா கூட்டத்தில் நம்ம சண்டைக்கு போய் நம்ம தேவையில்லாமல் பிரச்சனை எழுத்துக்கக்கூடாது அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு அங்கேருந்து நகர்ந்துடுறாரு. நகர்ந்துட்டாலும் அந்த கமிஷன் வேஷம் போட்டிருக்கவனை பற்றி இவருக்கு திருப்பி திருப்பி அதே நினைப்பா போகுது. அந்த ஆள் பெருங்குரல் எடுத்து தான் பேசியிருக்காரு, இருந்தாலும் அந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது, அந்த உடல் வாகை எங்கேயோ பார்த்துருக்கோம், அந்த உடல் மொழி வந்து நமக்கு பரிச்சயமான ஒரு உடல் மொழி, யாராக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே குந்தவை பிராட்டியோட அரண்மனையை நோக்கி நடக்கிறாரு. ஆனால் இப்போ தெருவில் கொஞ்சம் வித்தியாசமான காட்சிகள் காணப்படுது. இவ்வளோ நேரம் உற்சாகமாக இருந்த மக்கள்கிட்ட கொஞ்சம் உற்சாகம் குறைந்து காணப்படுது. மக்கள் வந்து வீதிகளை நடக்கிறது நிறைய கூட்டம் இருந்துச்சுல, அது இல்லை, நல்ல பாடல்கள் இருந்தது, சத்தமாக இருந்தது, மேல தாளங்களோடு இருந்தது, அந்த தாளங்கள்லாம் நின்று போச்சு. மக்கள் அங்கங்கே வீதி ஓரமாக கூட்டம் கூட்டமாக நின்று பேசிக்கிறாங்க. நிறைய பேர் பட்டு பட்டுன்னு வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க. என்ன ஆச்சு திடீர்னு அப்படின்னு யோசித்தோன்னா, இப்போ குந்தவை பிராட்டிக்கு உடல் நடுக்கத்தை கொடுத்துச்சுல்ல ஒரு பறை அறிவிப்பு, அந்த அறிவிப்பு தான் காரணம். ஏதோ ஒரு புதுசாக ஒரு ஒற்றன் வந்துட்டான், அவனை வந்து பிடிச்சு கொடுக்குறவங்களுக்கு வந்து காசு கொடுப்பாங்க, பழுவேட்டரையர் காசு கொடுப்பாரு, அப்படி இல்லைனா உங்களுக்கு மரண தண்டனை தான் அறிவிப்பு வந்துச்சுல்ல, அதை கேட்டு தான் மக்கள் இந்த மாதிரி ஒரு நடுக்கத்துக்கு ஒரு மாறுதலுக்கு உண்டாயிருக்காங்க. இந்த பறை அறிவிப்பு தான் மக்களுடைய உற்சாக குறைவுக்கு காரணமாக இருக்குது. வீதியில் போகிறவங்க தனியாக போகிறவங்கள ஊத்து ஊத்து பார்த்துட்டு போகிறாங்க. புதுசாக யாராவது தெரிஞ்சால் சந்தேக கண்ணோட பார்க்குறாங்க. ஏன் ஆழ்வார்க்கடியானையே கூட சில பேர் ரொம்ப சந்தேகமாக ஊத்து ஊத்து பார்க்குறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது மக்கள் பேசிக்கிற ஒரு சில சொற்களை காதில் கேட்டதன் மூலமாகவும் அவங்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டது மூலமாகவும் ஆழ்வார்க்கடியானுக்கு தெரிஞ்சு போகுது. அவர் ஒற்றர் இல்லையா, அவரோட வேலையே இதுதான், யார் என்ன பேசுகிறாங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறது இல்லையா. அதனால் அவருக்கு புரிஞ்சு போகுது. என்ன காரணம்னா, மக்கள் எல்லாமே வந்து பழுவேட்டரையர்களோட இந்த சர்வாதிகார ஆட்சியை பற்றி குறை சொல்லி தான் பேசிகிட்டு இருக்காங்க. மற்ற ஊர்களில் இருக்கிற மக்களுக்கு எப்படியோ தெரியாது, பழையாறை மற்றும் அந்த சுற்றுப்புறத்தில் இருக்கிற மக்களுக்கு பழுவேட்டரையர் மேலே ரொம்ப கோபம். ஏன்னா அவங்க தானே சுந்தர சோழரை இந்த ஊர்லேருந்து தஞ்சாவூருக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதனால் பழையாறையோடைய பெருமை, அதோட புகழ் வாய்ந்த ஒரு நகரமாக இருந்ததில்ல, அதெல்லாம் கொஞ்சம் குறைவாயிடுச்சு. இன்றைக்கே பாருங்கள், திருவிழா நடக்குது, இதே மன்னர் மட்டும் இருந்திருந்தார்னா இன்னும் கோலாகலமாக நடந்திருக்கும், எல்லோரும் முடிச்சுட்டு மன்னர்கிட்ட போய் நின்றுருப்பாங்க, நிறைய பரிசு கிடச்சிருக்கும், வெளியூர்லேருந்து நிறைய மக்கள் வந்திருப்பாங்க, வியாபாரம் நல்லா நடந்திருக்கும். இதெல்லாம் இல்லாமல் பழையாறையோட புகழ் மங்கி போனதுக்கு பழுவேட்டரையர்கள் தான் காரணம் அப்படிங்கிறது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னா,
மக்கள் எல்லாருக்குமே அருள்மொழிவர்மரை ரொம்ப பிடிக்கும். அவர் ஈழத்தில் படையெடுத்து போயிருக்காரு, போர் பண்ணிட்டுருக்காரு. எதுக்காக பண்ணிட்டுருக்காரு? சோழர்களோட மானத்தை காப்பாற்றுறதுக்காக பண்ணிட்டுருக்காரு. ஆனால் இந்த பழுவேட்டரையர்கள் என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கு சாப்பாடு அனுப்ப மாட்டுறாங்க, உணவு அனுப்ப மாட்டேங்கிறாங்க, அவங்க கேட்குற பணத்தை அனுப்ப மாட்டுறாங்க, தேவையான ஆயுதங்களை அனுப்ப மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கோபம் பழையாறை மக்களுக்கு இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற படை வீடுகளை சுற்றி வர வந்து 4 படை வீடுகள் 5 படை வீடுகள் இருந்துச்சுல, அதில் இருக்கிற 1000 மக்கள் தான் அங்கே போர் பண்ணிட்டுருக்காங்க. அங்கே இருக்கிற வீரர்களுடைய மனைவிகள் மக்கள் பெற்றவங்க தான் இங்கே இருக்காங்க. அப்போ அவங்க எல்லாருக்கும் வருத்தம் இருக்கும்ல, அங்கே கஷ்டப்படுறாங்க. இந்த பழுவேட்டரையர்கள் காசு அனுப்ப மாட்டேங்கிறாங்க. இவங்க யார் காசு அனுப்பாமல் இருக்கிறதுக்கு? யார் வீட்டு சொத்தை யார் வச்சுக்க போகிறாங்க? அப்படியே போகும்போது யமலோகத்துக்கு போகும்போது மூட்டை கட்டியாக எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படின்லாம் பேசிக்கிறாங்க மக்கள். கூடவே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒற்றன் நான் ஒற்றன், எங்கேருந்து புதுசாக ஒற்றன் வந்துட போகிறான்? நடக்கிறது என்னவோ சோழர்களோட ஆட்சி, சோழர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய மன்னர்கள் சுற்று வட்டாரத்தில் யாரும் இல்லை. இதில் யார் ஒற்றன் அனுப்பிச்சிட போகிறாங்க? இவங்களுக்கு யாராவது பிடிக்கலைன்னா அவன் பேரில் ஒற்றன்னு பட்டம் கட்டி அவன் கதையை முடிச்சிருவாங்க. இவங்களோட அநியாயத்துக்கு அளவே இல்லை இப்படின்னு பேசிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இவர் என்ன பண்ணுறாரு? ஆழ்வார்க்கடியான், ஐயோ மக்கள் வந்து இவ்வளோ கோபமாக இருக்காங்க, இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு குந்தவை பிராட்டியோட மாளிகைக்கு வந்து சேர்ந்துடுறாரு. சாதாரணமாக ஆழ்வார்க்கடியான் இந்த மாதிரி நாடு நகர்லாம் சுற்றிட்டு வந்தால் எங்கெங்கே போனார், என்ன நடந்துச்சு, மக்கள் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுலையும், அவர் புதுசாக தெரிஞ்சிட்டு வந்திருக்க பாடல்களை அவரை பாட சொல்லி கேட்கறதுலையும் குந்தவை பிராட்டிக்கு ரொம்ப ஆசை அதிகம். அதனால் இன்றைக்கும் வந்திருக்காரு. ஆனால் வழக்கமாக திருமலையை எவ்வளோ ஆர்வத்தோடு அவங்க வரவேற்பாங்களோ அந்த ஆர்வம் இன்னைக்கு அவங்கக்கிட்ட இல்லை. ஏதோ ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்காங்க. ஆழ்வார்க்கடியானை பார்த்தவொன்னே என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன திருமலை எங்கே வந்த அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இவர், இல்லைங்கம்மா நீங்கள் தான் என்ன நடக்குதுன்னு கேட்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னை வர சொன்னீங்கன்னு நான் நினச்சேன், அப்படி இல்லைன்னா நான் வரேங்கம்மா கிளம்புறேன் அப்படிங்கிறாரு. ஐயோ நான் தான் உன்னை வர சொன்னேன், இரு இரு திருமலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கே போயிருந்தார், என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றிலாம் கேட்குறாங்க. அவர் வந்து தென்குமரிலேருந்து திருவேங்கடம் வரைக்கும் நான் போயிருந்தேம்மா, மக்கள்லாம் வந்து சோழர்களோட ஆட்சியை பற்றி ரொம்ப அருமையாக பேசிக்கிறாங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப மகிழ்ச்சி, இன்னும் கொஞ்ச நாளில் கங்கை ஆறு வரைக்கும் வந்து நம்மளோட ஆட்சி பறந்து விரிஞ்சிடும் அப்படின்னு பேசிக்கிறாங்கம்மா. அதே மாதிரி பழுவேட்டரையர்களை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசிக்கிறாங்க, அவங்களால தான் சோழர்கள் இந்த அளவுக்கு முன்னேறுறாங்க, அவங்களோட உதவி ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் சொல்லிட்டு இருக்கும்போதே குந்தவை பாதியிலே நிறுத்தி, ஆ போதும் போதும் வேற என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. வேற என்னம்மா சொல்கிறாங்க, 2 இளவரசர்கள் பற்றியும் ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க, உயிரே வச்சுருக்காங்க, அதை விட சின்னவர் மேலே அதாவது அருள்மொழிவர்மர் மேலே மக்கள் அவ்வளோ பாசமாக இருக்காங்கம்மா அப்படின்னு சொன்னோடனே இவங்க சிரிச்சுக்கிட்டே, தம்பியை ரொம்ப பிடிக்கும்ல அதனால், ஆ அது தெரிஞ்ச விஷயம் தானே, அவனை பிடிக்காமல் இருக்குமா, சரி வேற என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு கேட்டோடனே, அம்மா சக்கரவர்த்தியோட பொண்ணுக்கு ஏன் இன்னும் கல்யாணம் ஆகலை, எப்போ கல்யாணம் ஆகும்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்கம்மா அப்படின்னு இவர் சொன்னோடனே, ஆ அதுக்கு நீ என்ன சொன்ன அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. நான் சொல்லிட்டேம்மா, எங்கள் குந்தவை பிராட்டியை கல்யாணம் பண்ணிக்கிற இளவரசன் இன்னும் பிறக்கவே இல்லை அப்படின்னு எல்லாருக்கும் பட்டுன்னு பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க சிரிச்சுக்கிட்டேன், நல்லா இருக்குது திருமலை, அவன் இனிமே தான் பிறந்து கல்யாண வயசுக்கு வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குள்ளே நான் கிள பாட்டி ஆகிடுவேன். சரி ஏன் விஷயம் இருக்கட்டும், வேறு ஏதாவது பேசிக்கிறாங்களா அதை பற்றி சொல்லு அப்படிங்கிறாங்க. அவரும் பேசிக்கிறாங்கம்மா, நம்ம மதுராந்தகர் இருக்கார் இல்லையா செம்பியன் மாதேவியோட மகன், அவர் இவ்வளோ நாட்கள் கல்யாணம் வேணாம், நான் சிவபக்தன், நான் வந்து அந்த வழியில் தான் போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ சட்டுன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரே, அதை பற்றி வித்தியாசமாக பேசிக்கிறாங்கம்மா. ஆ உன் தங்கச்சி ஒருத்தி இருக்காளே, அதான் ஆண்டாள் மாதிரி பக்த சிரோன்மணி ஆகி கண்ணனுக்கு பூஜை செய்ய போகிறான்னு சொல்லிட்டு தெரிஞ்சே, அவள் எப்படி இருக்கா அப்படிங்கிறாங்க குந்தவை. அதுக்கு ஆழ்வார்க்கடியான், அவளுக்கு என்னம்மா குறைச்சல், அவள் பழுவேட்டரையரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரோட மாளிகையில் மகாராணியாக சர்வாதிகாரம் பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிறாரு. அங்கே மட்டுமா சர்வாதிகாரம் பண்ணுறா, சோழ நாட்டையே சர்வாதிகாரம் பண்ணுறா, இன்றைக்கி சோழ நாட்டிலே அவள் வச்சது தான் சட்டம்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு குந்தவை சொன்னவொன்னே, அப்படியும் ஒரு சிலர் சொல்கிறாங்கம்மா, இப்போ எதுக்குமா அவளை பற்றின பேச்சு, அவளை விடுங்க, நீங்கள் ஆண்டாள்னு சொன்னவொன்னே நான் கேட்ட பாட்டு ஒன்று எனக்கு ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு விஷ்ணு சுத்தரோட பாடல் ஒன்று சொல்கிறாரு. அது வந்து கண்ணனுடைய பிறந்தநாளை குறித்து அந்த அங்கே அப்போ மக்கள் எவ்வளோ குதூகலமாக இருந்தாங்க அப்படிங்கிற பாட்டு. அதை பாடி முடிச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி நம்ம ஊரில் கூட மக்கள் ரொம்ப குதூகலமாக இருக்காங்கல்லம்மா அப்படிங்கிறாரு. அதுக்கு இவங்க, குதூகலம்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு பறை ஓசி கேட்டுச்சு, கேட்டியா அதை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா, யார் என்ன? அம்மா நான் கேட்டேம்மா, ஏதோ ஒரு ஒற்றனா அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டானா, பிடிச்சு கொடுத்தா நிறைய பரிசு கொடுப்பாங்களாம், அவ்வளோதாம்மா எனக்கு தெரியும், அதை தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியாதுமா அப்படின்னு பாவம் போல் சொல்கிறாரு. குந்தவை என்ன சொல்கிறாங்க,
திருமலை, உனக்கு ஒன்றுமே தெரியாதா? உண்மையிலே யார் அந்த ஓட்டுறன்னு உனக்கு எதுவுமே சந்தேகம் கூட கிடையாதா அப்படின்னு கேட்குறாங்க. இருக்குமா, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, ஆனால் அதை பற்றி நான் பேச முடியாதுமா. இப்போ நான் வீதியில் வரும்போது கூட நிறைய பேர் என்னை சந்தேகமாக பார்த்தாங்க. நான் ஏதாவது பேசி என்னை யாராவது பாதாள சிறையில் கொண்டு போய் போட்டாங்கன்னா எனக்கு வேணாமா பிரச்சனை அப்படிங்கிறாரு. அதுக்கு குந்தவை, உன்னை பாதாள சிறையில் பிடிச்சி போடணுன்னா அவங்களுக்கு கொம்பு முளைச்சிருக்கணும். என்னை நம்புறியா இல்லையா? என்னை நம்புறேனா யார் என்னன்னு கொஞ்சம் சொல்லலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. கிருஷ்ணா கிருஷ்ணா, உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்னம்மா, நான் வீரநாராயணபுரத்தில் ஒரு இளைஞன் ஒருத்தனை பார்த்தேம்மா, நல்ல வீர வாலிப இளைஞன், அவனாக தான் இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு ஒன்று குந்தவை பரபரப்பாயிடுறாங்க. அப்படியா, அவன் எப்படி இருந்தான் கொஞ்சம் சொல்ல அப்படின்னு கேட்குறாங்க. அவன் பார்க்குறதுக்கு வாட்ட சாட்டமாக இருந்தாம்மா, நல்ல பெரிய பணக்கார இளைஞன் மாதிரி இருந்தான், நல்ல வீரன், எதையும் நினச்சதை செஞ்சு முடிக்கக்கூடிய தீரன். அவன் என்கிட்ட நிறைய கேள்வியாக கேட்டுக்கிட்டே இருந்தான். சக்கரவர்த்தியோட உடல்நிலை எப்படி இருக்குது, பெரிய இளவரசர் எப்படி இருக்காரு, இல்லத்தில் இருக்க சின்ன இளவரசர் எப்படி இருக்காரு, அடுத்து பட்டத்துக்கு யார் வரப்போகிறாங்கன்னு கேள்வி மேலே கேள்வியாக கேட்டான். குழந்தை சோதிடர்கிட்டையும் போய் இதே கேள்வியெல்லாம் கேட்டதான் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு ஆழ்வார்க்கடன் சொல்லிட்டு இருக்கும்போதே இவங்க இடைமறிச்சு என்ன கேட்குறாங்க, குழந்தை சோதிடர் வீட்டுக்கு அந்த பையன் வந்தானா அப்படின்னு இன்னும் பரபரப்பாகி குந்தவை கேட்குறாங்க. உடனே ஆழ்வார்க்கடியான், அடடா சொல்ல மறந்துட்டேன் பாருங்கம்மா, நீங்கள் குழந்தை சோதிடர் வீட்டில் இருக்கும்போது ஏதோ ஒரு பையன் பிரச்சனை பண்ணிட்டு உள்ளே வந்துட்டானாமே, அந்த பையன்தான். சோதிடர் கூட சொன்னார் அந்த பையனுக்கு நல்ல வேலையாக இளவரசி அடையாளம் தெரியலன்னு, அவன் தான் ஒற்றனா இருக்கணும்னு நான் சந்தேகப்படுறேம்மா அப்படிங்கிறாரு. உடனே குந்தவை என்ன சொல்கிறாங்க, நான் நினச்சது சரியாக தான் போச்சு, இவன் ஏதாவது பிரச்சனை பண்ணி அதில் மாட்டிக்குவான்னு நினச்சேன். திருமலை, நீ எனக்கு ஒரு உதவி பண்ணுறியா, இன்னொரு முறை அவனை பார்த்தா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது, இன்னொரு முறை அவனை பார்த்தா அவனை பழுவேட்டர்கள்ட்ட பிடிச்சி கொடுத்து நான் காசு வாங்கிக்கணும் அதானம்மா அப்படிங்கிறாரு. இந்த அம்மா, ஐயோ அதெல்லாம் இல்லை, அவனை பார்த்தா தயவு செய்து அவனை என்கிட்ட கொண்டு வந்து விடுறியா, எனக்கு கொஞ்சம் அவன்கிட்ட ஒரு வேலை நடக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு திருமலை ரொம்ப ஆச்சரியமாக குந்தவையை பார்க்குற மாதிரி கொஞ்சம் நேரம் அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டு, ஆ சரிம்மா கொண்டு வந்து விடுறேன், ஆனால் அதுக்கு தேவையே ஏற்படாது, எனக்கு தெரிஞ்சு அவன் கண்டிப்பாக உங்களை தேடிக்கிட்டு எனக்கு முன்னாடி வந்து நின்றுவான் அப்படின்னு சொல்கிறாரு. இதோட இந்த அத்தியாயம் முடிஞ்சிடுது. நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது 47வது அத்தியாயம், ஈசான சிவப்பட்டர். குந்தவை பிராட்டிக்கிட்ட பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக தன்னுடைய அண்ணன் ஈசான சிவப்பட்டர் வீட்டுக்கு வர்றாரு ஆழ்வார்க்கடியான். அது எங்கே இருக்குன்னா, அந்த வடமேற்றலி சிவன் கோயில் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் தான் ஈசான சிவப்பட்டரோட வீடு இருக்குது. ஆனால் அந்த கோயிலை சுற்றிக்கிட்டு போனால் கொஞ்சம் நேரம் ஆகும், கோயிலுக்குள்ளே போனால் வீட்டுக்கு எளிதாக போயிடலாம், ஒரு குறுக்கு வழி மாதிரி. அதனால ஆழ்வார்க்கடியான் என்ன பண்ணுறாருனா அந்த கோயிலுக்குள்ளே போகிறாரு. அந்த கோயிலை சுற்றி நிறைய சமண குகைகள் இருக்குது, செயற்கையாக சமணர்கள் வந்து அவங்க தியானம் பண்ணுறதுக்காக ஏற்படுத்தின நிறைய குகைகள் இருக்குது. அதனால ஒரே அந்த முக்கியமான வாயில் இருக்குல்ல, பிரதான வாயில், அது வழியாக தான் கோயிலுக்குள்ளே நுழைய முடியும். ஆழ்வார்க்கடியான் கோயிலுக்குள்ளே நுழைஞ்சாரு. நுழைஞ்ச உடனே தூரத்தில் பார்த்தா அங்கே நிறைய சிவனடியார்கள் இருக்காங்க, வேஷம் போட்டு இங்கே நாடகம் நடத்திட்டு இருந்தாங்கல்ல, கம்சனா கிருஷ்ணனா அவங்களோட கூட்டமும் இருக்குது. இதை ஆழ்வார்க்கடியான் பார்க்குறாரு. பார்த்தோன்னா அவருக்கு வித்தியாசமாக தோணுது, என்னடா இது இவங்களாம் ஏன் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஈசான சிவப்பட்டர் தம்பியை பார்த்துறாரு. பார்த்தவர் வேகமாக வந்து ஆழ்வார்க்கடியான கையை பிடிச்சி கோயிலுக்கு வெளியே வேகமாக இழுத்துட்டு வந்து, இந்தா திருமலை தயவுசெய்து இங்கேருந்து போயிடு, நீ எவ்வளோ மோசமானவன், நீ எவ்வளோ சிவதுவேசி, சிவதுவேசினா சிவனை பற்றி தப்பு தப்பாக பேசுறது, அப்படிப்பட்டவன்றது நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன், நீ வேணும்னா என் தம்பி ஆகிட்ட காரணத்துக்காக வீட்டுக்கு வந்து உன் வயிற்றை நிரப்பிட்டு போ, ஆனால் கோயிலுக்குள்ளே கால் எடுத்து வச்ச கொலை வெறி ஆகிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிடுறாரு. இவர் எதோ சொல்ல முயற்சி பண்ணுறாரு ஆழ்வார்க்கடியான், அவர் கேட்காம கதவை பட்டுன்னு கோயில் கதவை சாத்திக்கிட்டு உள்ளே போயிடுறாரு. உடனே ஆழ்வார்க்கடியான், ஓ அப்படியா சேதி அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வளைச்சிக்கிட்டு சிவப்பட்டரோட வீட்டுக்கு போகிறாரு. அவரோட அண்ணி இருக்கார் இல்லையா, ஆழ்வார்க்கடியானோட அண்ணி, அதாவது சிவப்பட்டரோட மனைவிக்கு ஆழ்வார்க்கடியானா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஆழ்வார்க்கடியான் நகைச்சுவையாக பேசுறதுனால அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கும் நிறைய நகைச்சுவை கதைகள்லாம் சொல்லி கோயில் பிரசாதம் எல்லாத்தையும் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு காத்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே படுத்து தூங்கிறதுக்காக வாசலில் படுத்துருக்கும்போது இவருக்கு திடீர்னு நேற்று அவர் பார்த்த ஒரு விஷயம் நினைவுக்கு வருது. என்னென்னா, நேற்று அவர் வந்துட்டு இருக்கார் இல்லையா, இன்றைக்கி தான் ஊர்லேருந்து வந்தார் இல்லையா, அப்போ வர்ற வழியில் என்ன ஆயிருக்குன்னா, ஒரு ஆற்றங்கரையில் திடீர்னு நிறைய குதிரைகள் வர சத்தம் கேட்குது. அப்படி வந்தவொடனே ஆழ்வார்க்கடியான் என்ன பண்ணுவார், உடனே போய் ஒரு புதர் மரவில் மறைஞ்சிக்கிறாரு. யார் போகிறாங்க என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மறைஞ்சிக்கிறாரு. முதல்ல பார்த்தா ஒரே ஒரு குதிரை வருது. அந்த குதிரையில் ஒரு பையன், ஒரு சின்ன வயசு வாலிப பையனை குதிரையோடு சேர்த்து கட்டியிருக்காங்க. அந்த பையன் உடம்பெல்லாம் நனைஞ்சு போயிருக்கு, வேர்வையால் நனைஞ்சு போயிருக்கா இல்லை ஆற்றுல கடந்து வந்ததால் நனைஞ்சு போயிருக்கான்னு தெரியல. அந்த குதிரை வேகமாக போய்கிட்டே இருக்குது. அந்த பையனை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது அந்த பையனோட முகம், அதே நேரத்தில் ஒரு உறுதி இருக்குது, என்ன தான்
அப்படின்னு பார்த்துடலான்ற உறுதியும் இருக்குது. அதே சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த குதிரை என்ன ஆகுது, மூங்கில் புதருக்குள்ளே போகுது. மூங்கில் புதருக்குள்ளே போகும்போது என்ன ஆகுது, இந்த பையன் அப்போல்லாம் நிறைய முடி வளர்த்துருப்பாங்கல்ல, இப்போ இந்த பையனோட முடி வந்து ஒரு மூங்கில் புதருக்குள்ளே மாட்டிக்குது. அதே நேரத்தில் பின்னாடியே ஒரு நாலஞ்சு வீரர்கள் வேகமாக வராங்க. அதில் ஒரு வீரன் வேல் எடுத்து இந்த பையன் மேலே வீசுறதுக்கு முயற்சி பண்ணுறான். பக்கத்தில் வர இன்னொரு வீரன் என்ன சொல்கிறான், ஏய் வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லி தடுத்துடுறான். இப்போ பார்த்து இந்த பையனோட முடி மூங்கில் புதரில் மாட்டிடுது. மாட்டினப்புறம் இந்த பையனை குதிரையில் கட்டியிருக்காங்க. குதிரை வேகமாக முன்னாடி போகுது. முடி மாட்டி குதிரை முன்னாடிகளுக்கும் இந்த மூங்கில் புதர் பின்னாடிகளுக்கும், ஐயோ இந்த பையன் உயிருக்கு என்ன ஆக போகுதுன்னு ஆழ்வார்க்கடியான் பயந்து போய் பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் இந்த பின்னாடி வந்த வீரர்கள் சரியாக போய் அந்த குதிரையை பிடிச்சிடுறாங்க. பிடிச்ச உடனே எல்லாரும் வந்துட்டு என்ன யார் என்னன்னு கேட்குறாங்க. அவங்களுக்குலாம் ஏமாற்றம் ஆகிடுது, ஏன்னா வேறு யாரையும் எதிர்பார்த்துருக்காங்க. கடைசியில் இந்த பையன் மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிறது ஆழ்வார்க்கடியான் பார்க்கும்போது தெரியுது. எங்காவன் என்ன ஆச்சு அப்படி இப்படின்னு என்னென்னவோ அவங்க கேட்குறாங்க. அவங்க பெருசாக கேட்குற எல்லா விஷயங்களும் ஆழ்வார்க்கடியானுக்கு புரியல. ஆனால் இந்த பையன் திக்கி திணறி அழுதுகிட்டே வந்துட்டு ஆத்தோட போயிட்டான், ஆறு அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு என்னென்னமோ சொல்கிறான். இதெல்லாம் கேட்குது. உடனே அந்த வீரர்கள்லாம் வந்து அந்த பையனை கூப்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து கைது பண்ணி கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. அப்போது ஆழ்வார்க்கடியானுக்கு இது புரியல. என்ன விஷயம்னு எதுவுமே தலையும் புரியல காலும் புரியலன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு நிலை. இன்றைக்கி உட்காந்து இதை யோசிக்கிறாரு. கூடவே அவருக்கு இன்றைக்கி கமிஷன் வேஷம் போட்டிருந்தவனோட நினைவு வருது. அந்த குரல், அந்த உடல்வாகு, இதெல்லாம் எங்கேயோ பார்த்துருக்குமே அப்படின்னு தோணிகிட்டே இருக்கும்போது இப்போ அவருக்கு புரியுது. ஆஹா, அந்த குரல் யாரோடது, அந்த மனுஷன் யாராக இருப்பான் அப்படிங்கிறது ஆழ்வார்க்கடியானுக்கு ஓரளவுக்கு ஒரு தெளிவு ஏற்படுது. அப்படியே படுத்துக்கிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, ஈசான சிவப்பட்டர் நள்ளிரவு பூஜை, அந்த இரவு சாம பூஜை இருக்கும் இல்லையா, அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரவர் ஆழ்வார்க்கடியான் படுத்துருக்கிறத பார்த்து திருமலை திருமலை அப்படின்னு கோபமாக கூப்பிட்றாரு. திருமலையை ஏன் முழிச்சு பார்க்குறாரு, தேவையில்லாமல் எழுந்து திட்டு வாங்கணும்ல, அதனால தூங்குற மாதிரி பாசாங்க பண்ணிட்டு படுத்திருக்காரு. ஆனால் தூங்கலை. ஈசான சிவப்பட்டர் என்ன பண்ணுறாரு, கோபமாக வீட்டுக்குள்ளே போய் கதவை சட்டுன்னு மூடிக்கிட்டு அவங்க மனைவிக்கிட்டே ஏதோ சண்டை போடுறாரு. கண்டிப்பாக ஆழ்வார்க்கடியானை பற்றி தான் ஏதோ குறை சொல்லி சண்டை போடுறாரு அப்படின்னு தெரியுது. அதெல்லாம் பற்றி அவர் கண்டுக்காமல் படுத்து தூங்கிடுறாரு. மறுநாள் காலையில் ஈசான பட்டர் எழுந்து ஆழ்வார்க்கடியான்கிட்ட வந்துட்டு, திருமலை நீ எப்போ மறுபடியும் ஊருக்கு புறப்பட போகிற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இவர் என்ன சொன்னார், அண்ணே உங்கள் கோபமெல்லாம் தீர்ந்துட்டோன்னா நான் கிளம்பி போகிறேண்ணே, அது வரைக்கும் போக போகிறதில்ல அப்படின்னு சொன்னோடனே, என்ன அண்ணன் கிண்ணன் கூப்பிடாத, நான் அண்ணனும் இல்லை நீ தம்பியும் இல்லை, எப்போ நீ சிவனை பற்றி இப்படிலாம் பேசுகிறியோ உன் கூட இனிமேல் பேசவே மாட்டேன், உன் மூஞ்சில் முழிக்கவே மாட்டேன், இங்கேருந்து கிளம்பி போயிடு அப்படின்னு கத்துறாரு. உடனே அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, என்னங்க நீங்கள் அவன் எப்பயும் பேசுறது தானே, இன்றைக்கிறதுக்கு புதுசாக இவ்வளோ கோவிச்சுக்கிறீங்க, உங்களுக்கு சிவன் மேலே பைத்தியம் அதிகம் ஆகிடுச்சு அப்படின்னு கணவரை திட்டுறாங்க. அதுக்கு அவர் அந்த அம்மா முறைச்சி பார்த்துட்டு, உனக்கு தெரியுமா இன்னைக்கு மகாராணி முன்னாடி இவன் என்னெல்லாம் பேசினான்னு, உனக்கு தெரியாது, இவனோட சிவதுவேசம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது, இவன் ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு ராமர் எப்படி சிவனுக்கு பூஜை பண்ணி அவரோட பாவத்தை போக்கிக்கிட்டாரோ அதே மாதிரி இவனும் பாவத்தை போக்கிக்கிட்டா தான் நான் இனிமேல் இவன் கூட பேசுவேன், இவன் மூஞ்சில் முழிப்பேன் அப்படின்னு ஒன்று வருது. ஆழ்வார்க்கடியானுக்கு கோபம், எப்படி கோவம் வரும்னு தெரியும்ல, சிவனுக்கு பூஜை பண்ண சொன்னால் என்ன பண்ணுவார், இருந்தாலும் அண்ணன் கிட்ட நிறைய காரியம் ஆகணுன்றதுக்காக கொஞ்சம் அமைதியாக இருக்காரு. அவரோட மனைவி என்ன சொல்கிறாங்க, வெள்ளந்தியா சரிங்க நம்மளும் போகலாங்க, நம்மளும் போகலாம், நம்ம எல்லாம் சேர்ந்து போய் நம்ம சொன்னால் அவன் பூஜை பண்ணிட போகிறான், இதுக்கு எதுக்கு இப்படி கோவிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஈசான சிவப்பட்டு இவங்க ரெண்டு பேரையும் முறைச்சிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. போனவர் கொஞ்ச நேரம் கோவம்லாம் தீர்ந்து திரும்பி வந்து, சரிடா கோவம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லுவாங்க, தேவையில்லாமல் உன் மேலே கோவப்பட்டேன், நீ மனசில் எதுவும் வச்சுக்காத, நான் கோவில் ஒரு வேலை இருக்குது போயிட்டு வரேன், வந்தவொடனே உன்ட்ட ஒரு விஷயம் கேட்கணும்டா, சில விஷயத்த உன்ட்ட பேசி முடிவு பண்ணணும், நீ இருப்பல்ல அப்படிங்கிறாரு. ஆனால் இருப்பேனே உங்களை விட்டுட்டு எங்கேயும் போகிறேன் எனக்கு கிடையாது அப்படிங்கிறாரு ஆழ்வார்க்கடியான். அப்போனா சரிடா எங்கேயும் போயிடாது, இங்கேயே இரு இங்கேயே இருன்னு அவர் அழுத்தி சொல்லிட்டு போகிறாரு. இவரும் கண்டிப்பாக இருக்கேன் கண்டிப்பாக இருக்கேன் நல்ல பிள்ளை மாதிரி சொல்லிட்டு அண்ணன் அந்த பக்கம் போனவொடனே, ஓ அப்படியா சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு அன்னிக்கிட்ட கூட சொல்லிக்காமல் கோயிலுக்கு போய் கோயில் பக்கத்தில் மறைஞ்சி நின்றுக்கிட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறாரு. இவர் எதிர்பார்த்தது வீண் போகலை. கொஞ்சம் நேரத்தில் அந்த குகை இருக்குல்ல, நிறைய குகைகள் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அதில் ஒரு குகை திறந்துட்டு அதுக்குள்ளேருந்து ஈசான சிவப்பட்டரும் கம்சன் வேஷம் போட்டான்ல அந்த மனிதனும் வெளியில் வராங்க. வெளியில் வந்து ரெண்டு பேரும் வந்து நடந்து எங்கே போகிறாங்கன்னா, நான் சொன்னேன்ல ஒரு ஓடை, இந்த சோழ மாளிகைக்கு பின்னாடி ஓடை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி குந்தவை பிராட்டி மாளிகைக்கு பின்னாடி இருக்க ஓடைக்கு மேற்கு பக்கம் கொஞ்சம் தூரத்தில் ஒரு படகு காத்துக்கிட்டு இருக்கு. அது கண்டிப்பாக அரசாங்க படகு தான்றது ஆழ்வார்க்கடியானுக்கு தெரியுது. அந்த படகுல ஈசான சிவப்பட்டரும் கூட வந்து அந்த மனுஷனும் ஏறுறாங்க. ஏறும்போது அந்த மனுஷன் திரும்பி பார்க்குறான். பார்த்தா அது யாரு, ஆழ்வார்க்கடியான் நினச்சா அதே வந்தியத்தேவன் தான் அப்படிங்கிறது ஆழ்வார்க்கடியான்.
பார்த்துடுறாரு. அவருக்கு பெரிய ஆச்சரியம் இல்லை, ஏன்னா அவர் ஏற்கனவே எதிர்பார்த்தது தான். சரி, இவங்க என்ன எங்கே போகிறாங்க, என்ன பேசுகிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் என்ன பண்ணுறாரு, நிறைய சோழ மாளிகைகள் இருந்ததுல்ல, அதில் ஒன்று அனிருத்த பிரம்மராயருடைய மாளிகை. இப்போ அவர் இங்கே இல்லை, அரசாங்க வேலையாக மதுரைக்கு போயிருக்காரு. அவருடைய குடும்பம் வந்து தஞ்சாவூர் கோட்டைக்குள்ளே இருக்குது, அதனால் இங்கே இருக்கிற மாளிகை பூட்டப்பட்டு கிடக்கு. அந்த மாளிகைக்கு போகிறாரு. போனவுடனே காவலர்கள் ஆழ்வார்க்கடியானுக்கு வணக்கம் சொல்லி அவர் உள்ளே விடுறாங்க. மாளிகை கதவை திறக்க சொல்கிறாரு, திறந்து விடுறாங்க. அதே மாதிரி நான் உள்ளே போனவுடனே பூட்டிடுங்க, மறுபடியும் வெளிப்பக்கம் பூட்டிடுங்கன்றாரு. அவங்களும் அதே மாதிரி செய்கிறாங்க. பூட்டினவுடனே மூணு கட்டை தாண்டி வெளியில் போகிறாரு. ஒரு ஒத்தடி பாதை வழியாக போய் நடந்து குந்தவை பிராட்டியோட தோட்டத்து பக்கம் போயிடுறாரு. போனவர் ஒரு கொடி மரத்து கொடி வீட்டு ஒன்றில் மறைஞ்சி நின்றுக்கிட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறாரு. அவர் எதிர்பார்த்தது வீண் போகலை. கொஞ்ச நேரத்தில் அந்த படகு வருது. அந்த படகுலேருந்து ஈசான சிவப்பட்டரும் வந்தியத்தேவனும் ரெண்டு பேரும் இறங்குறாங்க. தூரமாக ஒரு பளிங்கு மேடை இருக்குது, கல் மேடை. அது மேலே அழகாக தேவதை மாதிரி குந்தவை பிராட்டி உக்காந்துருக்காங்க. அவங்க வர்றதை பார்த்த உடனே குந்தவை பிராட்டி என்ன பண்ணுறாங்க, எழுந்து நிற்கிறாங்க. வந்தியத்தேவன் அவங்க பக்கத்தில் போகிறான். போய் அப்படியே பார்த்த கண்ணு பார்த்த மாதிரியே நிற்கிறான். இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு கொடி, அழகான கொடி ஒன்று போகுது. அதில் ஒரு அழகான பட்டாமூச்சி வந்து உட்காந்துருக்கு. குந்தவை என்ன பண்ணுறாங்க, இவரை பார்க்காம அந்த பட்டாமூச்சியே பார்த்துட்ருக்காங்க. வந்தியத்தேவன் குந்தவையே பார்த்துட்ருக்காரு. அப்போ என்ன ஆகுது, அந்த சினிமாலெலாம் நடக்கும்ல, இப்போ பறக்கிற பறவை அப்படியே நின்றோம், ஆடுற செடி அப்படியே நின்றோம், பட்டாம்பூச்சி அப்படியே, அது மாதிரி எல்லா காட்சிகளும் அப்படியே நின்று போயிடுது. வந்தியத்தேவனுக்கு பல பல யுகங்கள் கடந்து ஏதோ ஒரு உலகத்துக்கு வந்தியத்தேவன் போன மாதிரி இருக்குது அப்படிங்கிறதோட இந்த அத்தியாயத்தை முடிச்சிடுறாரு கல்கி. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளோ தொல்லை இருந்தாலும், அதெல்லாம் தாண்டி எடுத்த காரியத்தில் முடிக்கிறதுக்கு இணை வந்தியத்தேவனுக்கு வந்தியத்தேவன் தான். அதோட ரொம்ப முக்கியமாக, இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு முறை சந்திச்சிருந்தாலும் அந்த சந்திப்பு அவ்வளோ இனிமையானதாக அமைஞ்சதில்லை. ஆனால் இந்த முறை அப்படி ஒரு இனிமையான சந்திப்பு தான் நடக்க போதா? ரெண்டு பேரும் அவங்க மனம் திறந்து பேசிக்க போகிறாங்களா? அவங்க மனசில் என்ன இருக்குங்கிறத சொல்லிக்க போகிறாங்களா? என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிக்க உங்களை மாதிரியே நானும் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன். அதை நம்ம தெரிஞ்சிக்க அடுத்தடுத்த அத்தியாயங்களுக்கு அடுத்த காணொலிக்கு காத்துக்கிட்டு இருக்கணும். நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இணைந்திருங்கள் நண்பர்களே, தொடர்ந்து பயணிப்போம்.